கோவை தெற்கு தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று சுயேட்சையாக போட்டியிட்ட கே ராகுல்காந்தி அவர்கள் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேஸ்வரி தர கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரி. வாக்கு எண்ணிக்கை முடிந்து பதவியெல்லாம் ஏற்ற பிறகு தற்பொழுது மனு ஆனது அளிக்கப்பட்டிருக்கிறது. எதன் அடிப்படையில் இந்த மனுவானது மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று ஒரு மனு அளிக்கப்பட்டிருக்கிறது? குறித்த முழு விவரத்தை சொல்லுங்க. கோவை தெற்கு தொகுதிக்கு மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிட்டுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. கோவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட இந்துசம் ஜனார்த்த கட்சியினுடைய தென் மண்டல தலைவரான ராகுல்காந்தி என்பவர் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார். அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், தமிழக சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு 53,209 வாக்குகள் பெற்ற வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றதாகவும் அவர் அறிவிக்கப்பட்டதாகவும், மேலும் தமக்கு 73 வாக்குகள் மட்டுமே பதிவானதாக அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்தலுக்கு முன்பாக வானதி சீனிவாசனுக்கு எதிராக எதிர்ப்பலை நிலவிய சூழலில் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது ஒரு சந்தேகத்தை எழுப்புவதாகவும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். மேலும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் மோசடி செய்ததன் மூலமாகத்தான் வானதி சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளதாகவும், அதனால் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என மே 3 தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டும் நடவடிக்கை தேர்தல் ஆணையம் சார்பில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் குற்றம் ஒன்றையும் சாட்டியுள்ளார். எனவே தனது மனுவை பரிசீலித்து மறு வாக்கு எண்ணிக்கைக்கு நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்திதான் ராகுல்காந்தி என்பவர் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கோரிக்கையாக முன்வைக்கிறார். இந்த வழக்கு விசாரணையானது அடுத்த வாரம் விசாரணைக்கும் வர உள்ளது. பிரபாவதி. எந்த தொகுதியிலும் மறுவாக்கு எண்ணிக்கையானது நடத்தப்பட மாட்டாது என்று சத்யபிரதா சாஹு அவர்கள் தெரிவித்திருந்தார். தற்பொழுது இந்த மனுவானது அடுத்த வாரம் விசாரணைக்கு வருகிறது என்று சொல்லும் பொழுது தேர்தல் ஆணையம் தரப்பில் என்ன மாதிரியான கேள்விகளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது? பிரபாவதி, கோவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட ராகுல் காந்தி என்பவர் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திடம் இது தொடர்பாக மனு ஒன்றை அளித்துள்ளார். ஆனால் தேர்தல் ஆணையம் சார்பில் இருந்து எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை என்ற ஒரு காரணத்தினால்தான் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது அடுத்த வாரம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படும். அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் அவருடைய மனுவை ஏன் பரிசீலிக்காதது குறித்து பல்வேறு நீதியரசர்கள் எழுப்புவார். அதன் பின்னரே தேர்தல் ஆணையம் தரப்பில் என்ன கூறுவார்கள் என்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பிறகுதான் நமக்கு தெரியும். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.